ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை பதிமூன்றாம் நாள் பௌர்ணமி இன்றைக்கு இன்று பிற்பகல் பன்னிரெண்டு பதினெட்டு முதல் நாளை காலை ஒன்பது ஐம்பத்தெட்டு வரை சுபமுகூர்த்தமான நாள் கூட கிரிவலம் செய்யலாம் கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் உங்கள் அருகிலுள்ள சிவன் கோவிலிலோ அல்லது முருகன் கோவிலுக்கோ சென்று ஒரு அர்ச்சனை செய்து வருவது மிக பெரிய விசேஷம் அதுவும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி மிகப்பெரிய அற்புதமான நாள் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்தே தீர வேண்டும் கிரிவலம் போகலனா கூட அங்கே மலையை ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து அமைதியாக அந்த மலையை தரிசனம் செய்து வருவது மிக பெரிய ஏற்றமான ஒரு நாளாக இருக்கும் தடைகள் விலகும் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் சித்ரா பௌர்ணமி அதுவும் அந்த பீச்சுக்கு சென்று கடல் அருகில் இருந்தால் கடலுக்கு செல்லுங்கள் மணலில் அமர்ந்து உணவு அருந்தி விட்டு வாருங்கள் ஒரு மிகப்பெரிய விசேஷம் நடக்கும் உங்கள் வீட்டில் இதை வேணால் செஞ்சு பாருங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ஓரைகளின் நிலவரம் திங்கட்கிழமை ஆறு டு ஏழு சந்திர ஓரை எட்டு டு ஒன்பது குரு ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்கரன் ஓரை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை புதன் ஓரை இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி என்பதால் சிவ வழிபாடு செய்வது மிகப்பெரிய அவசியம் திருச்செந்தூர் முடிஞ்சா போகலாம் இந்த டைமில் திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் சென்னையில் இருப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கும் முருகர் ஆலயத்திற்கும் சென்று வாருங்கள் டைம் கிடச்சிதுன்னா வாய்ப்பு கிடைச்சா இந்த பீச்சுக்கு போயிட்டு இரவு உணவை அங்கே உண்டு வாருங்கள் இன்றைக்கு மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் திதி இன்று பிற்பகல் பன்னிரண்டு பதினேழு வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து வரை அஸ்தம் பின்பு இரவு பதினொன்று பதினேழு வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தைந்து வரை அமிர்த யோகம் பின்பு இரவு பதினொன்று பதினேழு வரை சித்த யோகம் அதன் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் என்கின்ற ஒரு நாள் அமைதியாக இருக்கணும் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் செவ்வாய் துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் கூட்டு தொழிலில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் முக்கியத்துவமும் ஏற்படும் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பலவிதமான எண்ணங்களினால் மனதில் குழப்பமான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஐந்து அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நம்பிக்கை அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே நன்மைகள் அதிக நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் இவ்வளவு நாளா இழுபறியா இருந்த திருமணம் வீடு கட்டுதல் குழந்தை பாக்கியம்லாம் இப்பொழுது உடனுக்குடன் நடைபெறும் சன பொழுதுல நடந்துருச்சு சார்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் அது இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வசந்தமாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அன்பும் அதிகரிக்கும் விளையாட்டாக பேசும் சில வார்த்தைகள் விபரீதத்தை ஏற்படுத்தும் சுய தொழில் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் திசை வடமேற்கு எண் ஏழு கிருத்திகை ரோகிணி மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களின் போது உடைமைகளின் சற்று கவனம் வேண்டும் பொருள் வரவுகளை மேம்படுத்துவதற்கான செயல்பாடுகள் அதிகரிக்கும் தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்வது சாலச்சிறந்தது நன்மை அளிக்கின்ற ஒரு அற்புதமான செயல் நடைபெறும் பொழுதுபோக்கு தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும் மிதுன ராசி என்பர்கள் நிறைய உழைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்கும் அதுக்கு என்ன சார் காரணம் நான் நிறைய பொருள் ஈட்டணும் சார் அதுக்கு என்ன பண்ணுற கூடாது அப்படின்னா தண்ணீரை அதிகமாக செலவழிக்கக்கூடாது ஒன்று தண்ணீர் குறித்தான அறிவு வேண்டும் தண்ணீர் சிக்கனத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் ஃபஸ்ட்டு தண்ணீர் சிக்கணும் இரண்டாவது இந்த புறா அணிலுக்குன்னா உணவளிக்கணும் மூன்று அது எப்பயுமே சொல்கிறது தான் இந்த பைரவர்னு சொல்லக்கூடிய நாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் அதாவது பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் நான்காவது துளசி மாடம் ஒவ்வொருவர் இல்லத்திலும் இருக்க வேண்டும் துளசி இருந்தாலே உங்களுக்கு நன்மைகள் அதிக நடக்கும் துளசி இருந்தால் ஆண்டாள் இருக்காள் என்று பொருள் ஆண்டாள் அந்த இடத்தில் இருந்தால் நிச்சயமாக பெருமாள் இருப்பார் பெருமாள் இருந்தார் அங்கே சிவன் இருப்பார் சிவன் இருந்தால் அங்கே பார்வதி இருப்பார் பார்வதி இருந்தால் அங்கே விநாயகர் இருப்பார் விநாயகர் இருந்தால் முருகர் இருப்பார் முருகரும் விநாயகரும் இருக்க இடத்தில் சகல சௌபாக்கியங்களும் இருக்கும் முப்பது முக்கோடி தேவர்களும் அங்கே இருப்பார்கள் ஏன்னா சீஃப் செக்ரட்டரி விநாயக பெருமான் அவரே வந்துட்டாருன்னா மற்றவங்க எல்லாருமே வந்துடுவாங்க அப்போது ஒரு துளசி செடி ஒரு வீட்டில் இருந்தால் எவ்வளவு நன்மையை அளிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் உங்கள் இல்லத்தில் ஒரு சின்ன தொட்டியில் துளசி வாங்கி வளர்க்க வேண்டும் சார் துளசி நல்லா வளருதுன்னா துளசியை ஒரு நாலு இலை கில்லி சாப்பிடலாம் இல்லைன்னா அதை ஆண்டாளாக நினச்சி ஒரு சின்ன மாலையாக கோர்த்து உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருக்கும் எல்லார் வீட்லேயும் பெருமாள் படம் இருக்கும் அந்த பெருமாளுக்கு அந்த மாலையாக அந்த துளசியை சாற்றுகிற பொழுது உங்கள் இல்லத்தில் இருக்கின்ற தடைகள் விலகும் திருமண வயதில் யாராவது இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் ஏனால் சூடி கொடுத்த சுடக்கூடிய ஆண்டாள் பெருமாளுக்கு மாலை கொடுக்கிற பொழுது தன் அந்த மாலையை தானாக சூடி கொண்டு அழகு பார்த்து கொடுப்பாள் அதனால தான் அவளுக்கு வந்து சூடி கொடுத்த சுடற்குடின்னு பேர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்னமும் அந்த ஐதீகம் பின்பற்றப்படுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஒரு நாள் திருப்பதிக்கு ஆண்டாளின் மாலையும் அவள் சாற்றிய புடவையும் திருப்பதிக்கு செல்லும் ஒரு நாள் ஆண்டாளினுடைய வஸ்திரத்தை பெருமாள் அணிந்து கொள்வார் திருப்பதியில் அன்னைக்கு வைட வை வைடூரியெலாம் இருக்காது பெருமாளுடைய திருமேனியில் ஆண்டாளு சாற்றிய புடவையும் மாலையும் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருப்பார் பெருமாள் ஆண்டாளுக்காக ஒரு நாளை விட்டு கொடுத்துருவார் அப்போ ஆண்டாள் நாச்சியார் இல்லத்திற்கு வந்துவிட்டால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைத்துவிடும் விடும் அதற்கு என்ன செய்யணும் சார் சிம்பிள் ஒரு துளசி செடியை வளர்க்க வேண்டும் நீங்க வேற எந்த பரிகாரமும் பண்ண வேணாம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அதிர்ஷ்டதிசை மேற்கு என் நான்கு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் செயல்பாடுகள் அதிகரிக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் சார் இந்த திருப்பாவைன்றது முப்பது பாசுரம்ன்றது சும்மா கிடையாது அந்த முப்பது பாசுரத்தை நீங்கள் படிக்க 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 அதனுடைய அர்த்தம் தெரிந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிக நடக்கும் கந்த கந்தசஷ்டி கவசத்துக்கு என்ன ஒரு பவர் இருக்கோ அந்த பவர் அதிகமாகவே இருக்கு திருப்பாவை படித்தால் கடகராசி என்பர்களே கலை நுணுக்கமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சொகுசு வாகனங்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மேம்படும் பணிபுரியும் இடங்களில் எதிர்பார்த்த இடம் மாற்றங்கள் நேரிடும் மருமகனிடம் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும் புத்திரர்களின் வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை கிழக்கு எண் இரண்டு புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இடமாற்றங்கள் நேரிடும் உங்களுக்கு தேவையான பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் சிம்மராசி என்பர்களே தந்தை வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் எண்ணிய விதத்தில் நடைபெறும் விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும் புதுவிதமான ஆடைகள் மற்றும் விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் கால்நடைகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் அதிர்ஷ்டதிசை மேற்கு என் மூன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் கன்னியாராசி அன்பர்களே அரசு தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் மனதில் ரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் மனை தொடர்பான செயல்பாடுகளில் சற்று நிதானம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்பது உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மாற்றங்கள் ஏற்படும் துலாம் ராசி என்பர்களே நன்மைகளை நினைத்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் வேறு யாராவது நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் போக முடியாது ஏன்னா வன்மம் கிரெட்ஜிலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் எப்பயுமே உண்டு இதெல்லாம் மறைச்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை இதையெல்லாம் நீங்கள் விடுகின்ற பிரச்சத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் புதிய தொழில் தொடர்பான எண்ணங்களும் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் எதிர்பாராத சில சந்திப்புகளின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு என் ஏழு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அனுபவம் உண்டாகும் ராசி என்பர்களே உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் காலதாமதமாக கிடைக்கும் வாழ்க்கையை பற்றி பகிர்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களிடத்தில் தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது கடன் தொடர்பான செயல்பாடுகளின் மூலம் சில மனக்கசப்புகள் நேரிடும் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் மூன்று விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும் அதாவது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் நீங்கள் எதிர்பார்த்த மணமகனோ மணமகளோ உங்களுக்கு மிகுந்த நல்ல வரன் கிடைக்கும் தனுசு ராசி என்பவர்கள் உடன் இருப்பவர்களின் தன்மைகளை உணர்ந்து கொள்வீர்கள் பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும் இன்றைக்கு பொதுவாக அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஆஃப் லைஃப் நல்லாவே இருக்காது சார் செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப டாப்பாக இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே திருமணம் நடந்திருந்தால் சின்ன வய அதாவது முப்பத்தி மூணுக்குள்ளே எல்லா சௌகரியங்களையும் நல்லதையும் பார்த்துருக்கலாம் அப்படி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் திருமணம் நடக்கிறதுன்னா அவங்க லைஃப் வந்து ஒரு அன்பிலீவல் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணுவீங்க ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக மிகப்பெரிய கோடீஸ்வரராக நீங்கள் வளம் உருவீர்கள் நிச்சயம் நடக்கும் அதிஷதிசை மேற்கு என் எட்டு மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் மகர ராசி என்பர்களே சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் பெரியோர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் மன தெளிவை ஏற்படுத்தும் உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்படுவது நன்மை அளிக்கும் நினைவாற்றலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் இளைய சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் நான்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கும்பராசி என்பர்களே தொலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சொத்து பிரிவினைகள் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் கும்பராசி என்பர்கள் எல்லோரிடமும் நன்மையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நேரம் சரி கிடையாது தேவையில்லாமல் சில பண்ண பண்ணக்கூடாது பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் செய்வது அரசியல் வேறு நீங்கள் குடும்பத்துக்குள்ளேயே அரசியல் செய்யக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள் அப்படி செய்தால் நீங்கள் தான் இக்கட்டில் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டதிசை மேற்கு என் ஒன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மீனராசி என்பர்களே மனம் திறந்து பேசுவதால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் தெளிவு கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவுகளால் மேன்மை சூழ்நிலைகள் உண்டாகும் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் இருக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் எட்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும் மேன்மையான நாள் வாழ்க வளமுடன் வணக்கம்